Vanakkam and welcome to AppleBox. Unga kuda pesitu irukiradhu Sabari. In the section oda peru oru kutti kada 5 நிமிஷத்துல முடிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லப் போறேன். நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஒரு அப்பா தன்னோட பையனுக்கு 7 சோதனைகள் வைக்கப் போறதா சொல்லியிருந்தாரு. அதுல 4 சோதனைகள் நம்ம கடந்த 4 வாரங்கள்ல பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5வது. கடந்த 4 சோதனைகளையும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த பையன் அந்த சோதனைகள் எதிலயுமே வெற்றி பெறல அப்படிங்கிறது. ஆனா கூட அவனோட மனசுல கொஞ்சம் கூட சோர்வு ஏற்படல. ஏனா அவனுக்கு தன்னோட அப்பா மேல நம்பிக்கையும் இருந்தது. அந்த ஒவ்வொரு சோதனையின் போதும் அவர் சொல்லி கொடுத்த பாடமும் பிடிச்சிருந்தது. அதனாலயோ என்னவோ இந்த 5வது சோதனைக்கும் ரொம்ப உற்சாகத்தோட காத்துக்கிட்டு இருந்தா. காலங்காத்தால தன்னோட அப்பாவையும் போய் சந்திச்சான். அவனோட ஆர்வத்தை பார்த்து அவங்க அப்பாவுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவன் அவரை போய் சந்திச்சதும் அவனுடைய கையில ஒரு வரைபடத்தை தூக்கி கொடுத்தாரு. சுருட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த வரைபடத்தை இந்த பையன் விரிச்சு பார்த்தான். அது ஒரு புதையல் வேட்டைக்கான வரைபடம். அப்படின்னா இந்த புதையலை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு நம்ம அப்பா வைக்கிற சோதனையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அந்த பையன். அந்த சமயத்துல அந்த அப்பா அவன்கிட்ட சொன்னாரு, நம்ம கிராமத்துல இருந்து ஒரு 2 கிராமங்கள் தள்ளி போனா ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஒரே ஒரு வேங்கை மரம் மட்டும் இருக்கு. அந்த வேங்கை மரம் எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான வரைபடம் தான் உன் கையில இருக்கு. இந்த வரைபடத்தை நீ அப்படியே பின்பற்றி போனேன்னா அந்த வேங்கை மரம் வந்துடும். அந்த வேங்கை மரத்துடைய அடிப்பகுதியிலிருந்து வடக்கு திசை நோக்கி 5 அடி எடுத்து வை. அந்த இடத்துல இருந்து சரியாக 5 அடிக்கு ஒரு குழி தோண்டு. அந்த குழிக்குள்ள ஒரு தங்க முயல் இருக்கும். அந்த தங்க முயலை எடுத்துட்டு வந்து நீ என்கிட்ட தரணும். இதுதான் நான் உனக்கு வைக்கிற சோதனை அப்படின்னு. இவ்வளோதானா? நம்ம அப்பா இப்படிப்பட்டவர் கிடையாதே, நிச்சயமா ஏதாவது நிபந்தனை இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தோட தன்னோட அப்பா முகத்தையே பார்த்துட்டு நின்னா அந்த பையன். அவன் நினைச்ச மாதிரி அந்த அப்பாவும் ஒரு சில நிபந்தனைகளை அவன்கிட்ட சொன்னாரு. அதாவது முதல் நிபந்தனை, அந்த பையன் அந்த காட்டுக்கு போகும்போது யாரையுமே துணைக்கு கூட்டிட்டு போகக்கூடாது, தன்னந்தனியா தான் போகணும். 2வது நிபந்தனை, அந்த நாளைக்குள்ள அதாவது அன்னைக்கு ராத்திரி 12 மணி ஆகிறதுக்குள்ள இந்த பையன் அந்த புதையலை கண்டுபிடிச்சு இவர் கையில கொண்டு வந்து கொடுத்துடணும். இந்த நிபந்தனைகளை பத்தி கேள்விப்பட்டதும் இந்த சோதனை கொஞ்சம் கடினமான சோதனை தான் அப்படிங்கிறது இந்த பையனுக்கு புரிஞ்சுது. இப்ப அடுத்ததா இவன் என்ன பண்ணணும்? அந்த காட்டுக்கு போகணும். அதுக்குன்னு கையை வீசிட்டு சும்மா போக முடியாது இல்லையா? அந்த காட்டுக்கு போய் புதையல் எடுத்துட்டு வர்றதுக்கு தனக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு பட்டியலாக ரெடி பண்ணிக்கிட்டான் இந்த பையன். அவங்க அப்பா நேரத்தை ஒரு கெடுவா வச்சிருக்கிறாரு இல்லையா, அதனால ஒரு கடிகாரத்தை எடுத்துக்கிறான். குழி தோன்றதுக்கு தேவையான மண்வெட்டி, கடப்பாறை இதெல்லாம் எடுத்துக்கிறான். அவனுக்கு தேவையான தண்ணி, சாப்பாடு, அவர் கொடுத்த வரைபடம் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அந்த பெட்டியை தூக்கிட்டு புதையல் வேட்டைக்காக கிளம்பிட்டான். இப்போ இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரயாணம் பண்ணி தன்னோட கிராமத்தை தாண்டி அடுத்த 2 கிராமங்களை தாண்டி அந்த காட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. கையில் இருக்கிற வரைபடத்தை பயன்படுத்தி தேடி தேடி அந்த வேங்கை மரத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த நேரம் பார்த்து ஒரு பயங்கரமான காற்று வீசுது. அந்த காற்றுல அவன் கையில் இருக்கிற அந்த வரைபடம் பறந்து போயிடுது. அவ்வளோ அடர்த்தியான காட்டில் வரைபடம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? வேற வழி கிடையாது. அந்த வரைபடம் போகிற திசைக்கே தானும் ஓடி போகிறான். கொஞ்சம் தூரம் போன பின்னாடி அந்த வரைபடம் மறுபடியும் அவனுடைய கைக்கு கிடைக்குது. சரி, எப்படியாவது இதை பயன்படுத்தி நம்ம ஏற்கனவே இருந்த அந்த வேங்கை மரத்துக்கு பக்கத்தில் போயிடலாம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு அந்த வரைபடத்தை பார்க்கும்போது தான் அந்த இடத்த விட்டு தான் ரொம்பவே தொலைவில் வந்ததை அவனால் புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் அந்த காடும் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்குது. இவன் தன்னுடைய கை கடிகாரத்தை பார்க்குறான். சூரியன் மறைகிறதுக்கு இன்னும் கூட நேரம் இருக்குது. அப்போ ஏன் இந்த காடு இவ்வளோ சீக்கிரமாக இருண்டு வருது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. நிலப்பகுதியில் சூரியன் மறைகிறத விட காட்டு பகுதியில் கொஞ்சம் சீக்கிரமாகவே மறைஞ்சிரும். அவன் இதை யோசிச்சே பார்க்கல. நம்ம இதை யோசிக்காமல் இப்படி வந்துட்டோமே, கையில் ஒரு விளக்கு கூட எடுத்துக்காமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசு பதைக்க ஆரம்பிக்குது. எப்படியாவது இருக்கிற கொஞ்சம் வெளிச்சத்தை பயன்படுத்திட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு அவன் முயற்சியும் செய்து பார்க்குறான். ஆனால் அவனுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே அந்த காடு முழுவதுமாக இருளில் மூழ்கிறது. அந்த காட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு வன விலங்குகள் எல்லாம் எதுவும் கிடையாது. விலங்குகளால் ஆபத்து கிடையாது. ஆனால் சிலந்தி பூச்சி, அட்டைப்பூச்சி, வண்டுகள் இதெல்லாம் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்தது. பல வழிகளில் முயற்சி செய்தும் தப்பிக்க முடியாததுனால பயத்தோடையும் திகிலோடையும் தன்னை யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தான் அந்த பையன். அதே நேரத்தில் தூரத்தில் ஒரு சிமினி விளக்குடைய ஒளி தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளக்கு அவனோட பக்கத்தில் வந்த உடனே நிமிர்ந்து பார்த்தா அந்த இடத்துல அவனுடைய அப்பா சிமின் விளக்கோட அவனுக்காக நின்றுட்டு இருந்தாரு. அந்த அப்பா அவன்கிட்ட கேட்டாரு, என்னாச்சு? நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? பயங்கரமா காத்தடிச்சதோ? அந்த காத்துல இந்த காகிதம் பறந்து வந்ததுனால இதை தேடி இந்த இடத்துக்கு வந்துட்டியோ? அதனால இந்த இடத்துல நீ இப்படி மாட்டிக்கிட்டியோ அப்படின்னு அப்ப அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட சொன்னான். காத்தடிச்சு வேகமா பறந்த அந்த காகிதத்தினால நான் இப்படி ஆபத்துல மாட்டிக்கல. இந்த காட்டை பற்றிய அடிப்படை அறிவு தெரியாம இந்த இடத்துக்கு வந்ததுனால பதட்டத்துல அந்த காகிதத்துக்கு பின்னாடி வந்தப்போ ஒரு விளக்கையும் கையோடு எடுத்துட்டு வராததனால ஆக மொத்தத்துல என்னுடைய தவறுனால மட்டும்தான் நான் இந்த மாதிரி ஆபத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படினு அந்த அப்பா அந்த பையனை இறுக கட்டி பிடிச்சிட்டு சொன்னாரு. நீ நிச்சயமா இந்த சோதனையில தோல்வி அடையல. எப்போ நீ உன்னுடைய தோல்விக்கு காத்தையோ மழையோ இல்ல உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களையோ காரணமா சொல்லாம ஓம் பக்கம் என்ன தவறு இருக்கு அப்படினு பார்க்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நீ முன்னேற்றத்துக்கான பாதையில நடக்க ஆரம்பிச்சிட்ட. அதனால இந்த போட்டியில நீ வெற்றி பெற்றதா நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு. நம்மளும் நமக்கு பிரச்சனைகள் வரும்போதாகட்டும், நம்ம நினைச்ச ஒன்று நிறைவேறாம இருக்கும்போதாகட்டும், எதன் மீதும் யார் மீதும் அந்த பழியை போடாமல் நம்முடைய தவறுகளுக்கு நாமே பொறுப்பேற்கணும். அப்ப மட்டும்தான் அடுத்த முறை முயற்சி செய்யும் போது அந்த தவறு நடக்காதபடி நம்மளால பார்த்துக்க முடியும். அந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு வைத்த இந்த சோதனையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை மூலமா நீங்க கத்துக்கிட்டதை உங்க வாழ்க்கையிலையும் செயல்படுத்துவீங்கன்னு நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.